ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சாஃப்டான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்காக நான் எல்லாம் ட்ரை ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா, கால் கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நம்ம 3 தடவை சலித்து எடுத்துக்கலாம். ஒரு 4 இன்ச்சு டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சலித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 தடவை சலிச்சிங்கன்னா உங்களுக்கு கேக்கில் வந்து இந்த மரபரப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்புறம் வேறு ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்திட்டு வெண்ணிலா எசன்ஸு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பீட் பண்ணிக்கலாம். ஏன் வெண்ணிலா எசன்ஸு முட்டை கூட சேர்த்தி நம்ம பீட் பண்ணுறோம்னா, அப்போ கேக் சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த முட்டை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதுக்காக வெண்ணிலா எசன்ஸு முட்டை கூடையே சேர்த்தி நீங்கள் பீட் பண்ணிடுங்க. இது நான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது, எந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு 1/4 கப் எடுத்தோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துகிட்டு பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா பொங்கி வரும். உங்களுக்கு லைட் எல்லோ கலரில் உங்களுக்கு க்ரீமியாட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒன்றா வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ஐட்டம்ஸ்லாம் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு சும்மா லைட்டாக ஒரு ஸ்பேட்டிலா வச்சுட்டு ஒரு லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் 1/4 கப் இருக்கு இல்லைங்களா, மெஷரிங் கப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பாதி அளவுக்கு பால் எடுத்துட்டு 1-2 தடவை நம்ம சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 தடவை சேர்த்திருக்கேன். 1 தடவை போட்டு சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி பாலை சேர்த்திட்டு அதையும் நல்லா ஒரு சாஃப்டான நீங்கள் ஸ்மூத்தாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடிஜியோ இல்லைனா ஓவனியோ 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அதே 180 டிகிரியில் 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஒரு துணி போட்டுட்டு மூடிடுங்க. கேக்கை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த பேப்பர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், சும்மா ஜஸ்ட் இப்படி தூக்குனாவே உங்களுக்கு வந்துடும். நல்லா குக்காயிருந்ததுன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போதே வந்துடும். இப்போ இந்த ஷீட்டெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் உங்கள் டிசைனுக்கு க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா, இந்த நீங்கள் இந்த மெஷரிங்க்கு போட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். உங்களுக்கு கேக் பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் மொதல் மொதல் கேக்கு செய்கிறீங்கன்னா ரொம்ப 1/2 கிலோ 1 கிலோ போட்டு செய்யாமல், இது ரொம்பவே சின்ன கேக்கு, இந்த மாதிரி அளவு போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பொருளும் வீணாகாது, கேக் செஞ்சு பழகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம விருப்பப்படி நம்ம என்ன வேணால் டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இந்த கேக்கை 3 லேயராக கட் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட் பவுடரில் பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிட்டேன். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து சுகர் பால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாதிரி கலர் கலராக இருக்கு இல்லைங்களா, அதை நான் மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாபா, சி யூ, டேக் கேர்.